வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு இளவாலை என்ற இடத்துல நட்பு மண் என்ற ஒரு சிறுவர் பூங்காவில் தான் நிற்கிறோம். இந்த இடத்துல வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கிறது. இந்த இடத்துல நிறைய விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். இந்த பூங்காவை பொறுத்த மட்டும் இந்த நோம்பலாக இருக்கிற நுழைவு கட்டணங்களை பார்த்தோங்கன்னு சொன்னால், ஒன்று தொடக்கம் 10 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து 100 ரூபா எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து 10 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து 200 ரூபாயமாகவும் நுழைவு கட்டணமாக அமைஞ்சிருக்குது. அத்தோட வந்து பிறந்தநாள் நிகழ்வுகள்னு சொன்னால், கேக் வெட்டுற ஏதாவது நிகழ்வுகளை வந்து இந்த பூங்காவில் மேற்கொள்றதா இருந்தால் அவங்களுக்கு வந்து 1500 ரூபா கட்டணமாக வந்து அறவிடப்படுது. அதோட வந்து ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட்டுக்கும் வந்து தனித்தனியாக வந்து கட்டணங்களை வந்து பெற்றுக்கொள்கிறாங்க. ஒரு வித்தியாசமான இடமாக இருக்கும். உள்ளுக்குள்ள எப்படியான அமைப்புகள் இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்ப்போம். நுழைவாயிலூடாக வந்து உள்ள போன ஒன்று ஒரு முதலையில் சேர்த்த ஒரு சிலை வந்து காணப்படுது. அதோடு நிறைய மரங்கள் வந்து வச்சுருக்காங்க இல்லையா. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநிறத்தரக்கூடிய நம்ம, அதோட சில சில வந்து சிற்பங்கள் என்று சொல்லி அங்கங்கே வந்து செய்து வச்சுருக்கிறாங்க. அது ரொம்பவே பார்க்குறதுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. அதன் நேரத்தில் ரொம்பவே அழகாகவும் இருக்குது. உங்களுக்கு வந்து அதோட தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நீர்த்தொட்டி அமைப்பில் வந்து ஒரு நீர் தடாகம் வந்து செய்திருக்காங்க. அதில் வந்து நீர்கள் வந்து அப்படியே வந்து கொண்டிருக்க ரொம்பவே வந்து அழகாக இருக்குது அந்த இடம். அதோட வந்து சில பறவைகளையும் வந்து இங்கே வந்து வளர்க்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னு இப்போ வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், ஒரு மரத்துக்கு மேல், அதாவது ஒரு நிலத்திலிருந்து ஒரு 10 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு உயரத்தில் தான் நிற்கிறேன். அதில் வந்து ஒரு தொங்கு பால் அமைப்பில் வந்து மிகவும் ஒரு அழகாக வந்து இதில் செய்திருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து நடந்து போகலாம், ஒரு பாதுகாப்பானதாகத்தான் இதில் வந்து இருக்குது. அதோடு வந்து இந்த தொங்கு பாலத்தால் நடந்து போக ஒரு கூடாரம் அமைப்பில் வந்து உள்ளுக்கு வந்து செய்து வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க. இதை நடந்து போகலாம், எந்த விதமான ஆபத்தும் வந்து இல்லை. கீழே இறங்குறேன்னு சொன்னால், ஒன்று வந்து நீங்கள் வந்து படியால் இறங்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு சரையை கொண்டு ஒரு சரக்கு அமைப்பில் வந்து போய்கொள்ளலாம். இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இதை என்னென்னு சொன்னால், ஒரு உயரம், அதாவது நிலத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தில் வந்து கட்டியிருக்கிறாங்க. இது வந்து இந்த ஏறுறதுக்கு வந்து சின்ன சின்ன கட்டமைப்பில் வந்து ஒரு கல் மாதிரி செய்து வச்சுருக்காங்க. அதில் ஏறி மேலே இருந்து வந்து சறுக்கணும். ஸோ இதில் வந்து சின்ன ஆக்கள் வந்து மேலே ஏறலாம். இது மேலே ஏறி அதிலேருந்து இந்த இவ்வளோ தூரத்திலேருந்து மேலேருந்து அப்படியே சறுக்கி கொண்டு வரலாம். ஒரு புதுமையான ஒரு விளையாட்டை வந்து சிறுவர்களுக்கு பெற்றுத்தரும். சிறுவர்களுக்கு வந்து நிறைய வந்து விளையாடுறதுக்கு வந்து நிறைய விளையாட்டு அமைப்புகளை வந்து இங்கே வந்து செய்து வச்சிருக்கிறேனும் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஊஞ்சல் உட்பட நிறைய விளையாட்டுகள் வந்து சிறுவர்களுக்கு வந்து மிகவும் மிக மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாக வந்து இந்த இடத்துல வந்து நிறைய வந்து அமைச்சு வச்சுருக்கிறாங்க. அது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை வந்து சிறுவர்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ள. இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதி என்னென்னு சொன்னால், ஒரு கற்களால் வந்து குகை அமைப்பில் வந்து ஒரு அமைப்பை வந்து செய்திருக்கிறாங்க. அதை சுற்றி வந்து நீரை வந்து விட்டு போட்டிங் செய்யக்கூடிய வகையில் வந்து வசதியை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது வந்து மிக குறைந்த கட்டணத்தில் இந்த போட்டிங்கை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த படியால் ஏறி வந்து நடுவுக்கு போகலாம். இந்த குகை போல் அமைக்கப்பட்டிருக்க அமைப்பில் வந்து போகலாம். வாங்க ஏறி போவோம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு Thank you.
கற்களால் அமைக்கப்பட்ட பகுதிக்குள்ளே குகைக்குள்ளே வந்து சின்ன ஒரு இடம் மாதிரி செய்து வச்சுருக்குது என்பது. அதுக்குள்ளே வந்து எது பார்க்கக்கூடிய மாதிரி எந்த விஷயமும் வந்து இல்லை. அதுக்குள்ளே வந்து போகிறது ஒன்றது வந்து பெருசாக ஒரு பயத்தை ஏற்படுத்தும். பட் இதுக்குள்ளே வந்து போகாமல் இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. பெருசாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி உள்ளே வந்து எந்த விதமான அமைப்பும் இல்லை. பட் உள்ளே வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அப்படியே இங்கேயில் வந்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்களுக்கு வந்து குதிரை சவாரியை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு குதிரை சவாரி இடம் வந்து இருக்குது. இதில் வந்து நீங்கள் கொடுக்குற கட்டணத்துக்கு வந்து ஒரு சுற்றுத்தான் வந்து அவங்க வந்து மேற்கொள்ளுவாங்க. இதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை வந்து சிறுவர்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளும். ரொம்பவே என்ஜாயாக இருக்கும். பிறந்த நாளுக்கு வந்து கேக் வெட்டுற இடம் தான் இந்த இடம். இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டிங்கில் இருந்து கொண்டு அந்த இடத்த வந்து சுற்றி பார்க்குறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த நீர் வந்து ஒரு ஆழம் இல்லாத ஒரு நீர் தான். அப்போ அதில் வந்து ஒரு பயம் ஒன்று வந்து இருக்காது. நடுவில் வந்து நாங்கள் முதல் சொன்ன மாதிரி வந்து குகை அமைப்பில் வந்து ஒரு அமைப்பை செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குகையிலிருந்து மேலே உச்சத்திலிருந்து வந்து நீர் வந்து வடிஞ்சு கொண்டிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு. அந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து உணவகம் இருக்குது. அதோட வந்து ஸ்விம்மிங் பூல் நீச்சல் தடாகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. சிறுவர்களுக்கு வந்து 500 ரூபாயும் பெரியவர்களுக்கு வந்து 703 ரூபாயும் ஒரு மழுத்தி அளத்துக்கு பெற்றுக்கொள்கிறாங்க. இதுதான் அந்த நீச்சத்தால் தடாகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நல்ல தண்ணி வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. அந்த நீச்சத் தடாக பகுதியை தாண்டி வந்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற பகுதி வந்து இன்னும் முட்டு பெறவில்லை. அதாவது வந்து இன்னுமே இந்த இடத்துல வந்து மேலும் மேலும் நிறைய வந்து விளையாட்டுகளை மேற்கொள்கிறதுக்கு வந்து இன்னுமே செய்து கொண்டிருக்கிறாங்க. அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய விளையாட்டுகள் மற்றும் இன்னும் பார்க்குறதுக்கு நிறைய இடங்களை வந்து செய்கிறதுக்காண்டி பராமரிப்பு வேலையில் வந்து செய்து கொண்டிருக்காங்க இந்த பகுதிகளில் வந்து. இவ்வளோ நேரம் வந்து இந்த காணொலியூடாக நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருந்தால் இந்த காணொலி கீழே உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சுக்கொள்ளுங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.